வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் இது. ஒரு மூணு டவுட் வந்து இப்போதைக்கு நான் கிளியர் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட டவுட் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ கண்டினியூஸா பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய புக்குமே வந்து, அதாவது என்னுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற புக்கு வந்து நான் அமேசானில் கொடுத்துருக்கேன். அது ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது இங்கிலீஷ் எடிஷன் தான். ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் தான் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழில் இருக்கா இங்கிலீஷில் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதையும் வாங்கி நாங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திவ்யா ஆர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்னென்னா மிஷின் ட்ரேட் ஃபேர்னுடைய டீட்டெயில்ஸ் நாங்கள் எங்கே எடுக்கலாம், இப்போ ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்குது, அந்த 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 இடத்துல வந்து நாங்கள் எப்படி வந்து அவங்களோட டீட்டெயில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எல்லா ட்ரேட் ஃபேருக்குமே ஒரு மேனுவல் போட்டிருப்பாங்க, ஒரு பேம்ப்ளெட் போட்டிருப்பாங்க, அதை வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஸ்டால் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த ட்ரேட் ஃபேர்னுடைய மேனுவலில் கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அது எல்லா வெப்சைட்லேயுமே இருக்கும். அதாவது ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்குது அப்படின்னாக்க அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு வெப்சைட்டில் வந்து அதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளில் இந்த நாளில் யார் ஸ்டால் போட்டிருக்காங்க, அடுத்த நாள் யார் ஸ்டால் போட்டிருக்காங்க, அல்லது டோட்டலாக அந்த ஒன் வீக் நடக்குதுனாக்கா அந்த ஒன் வீக் ஃபுல்லாக அந்த இடத்துல யார் ஸ்டால் போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸில் இருக்குது ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். செகண்ட் என்னென்னாக்க ஸ்ரீதர் சி அப்படின்றவர் கேட்டிருக்காரு, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், கஸ்டம் கிளியரன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னாக்கா நாம இந்த ஒரு பொருளை வந்து நாம வந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னாக்கா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் சிஎன்எஃப் ஏஜென்ஸ்ட்டை கொடுக்குறோம், சிஎன்எஃப் ஏஜென்ஸ்னாக்கா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ஸ்ட்டை கொடுக்குறோம். அந்த கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த கஸ்டம்ஸ்ல கொண்டு போய் ப்ராடக்ட்ஸை வந்து சேர்த்திருவாங்க. அந்த கஸ்டம்ஸ்ல அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னாக்கா அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சரியான ப்ராடக்ட்ஸ் தான் அனுப்புறீங்களா, நீங்கள் கொடுத்த லிஸ்ட், அதாவது வந்து நீங்கள் பேக்கிங் லிஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க, அந்த பேக்கிங் லிஸ்ட் இதுவும் ஒன்றா, அல்லது வென்ற கண்ட்ரிக்கு போகுது, சரியான ஆட்களுக்கு தான் போதா, இல்லை சரியான பொருள் தான் போதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னென்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும், இன்ஸ்பெக்ஷன்ஸில் பார்ப்பாங்க. அண்டு அங்கே வந்து லேண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, லேண்ட் சார்ஜஸ், அதாவது நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற இடத்துக்கான சார்ஜஸ். இப்போ ஃப்ளைட்லாம் வந்து நிற்கிதுனாக்கா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு அல்லது வந்து அதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணும். அந்த மாதிரி வந்து உங்களுடைய கண்டெய்னர் அல்லது வந்து உங்களுடைய பொருள் எந்த கண்டெய்னர் இருக்கோ அந்த கண்டெய்னர் எவ்வளோ நேரம் வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணுது அதுக்கு வந்து லேண்டிங் லேண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேல்குலேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கஸ்டம் கிளியரன்ஸில் வந்து நடக்கும். அது நீங்கள் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க. அந்த ஃபைனல் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாம் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா. அதுக்கு அது அந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்கோங்க, கஸ்டம் கிளியரன்ஸில் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஒர்க் என்னன்னாக்கா பையனுடைய எக்ஸாக்ட் ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்துடணும், அதுதான் நம்மளுடைய வேலை. அது வந்து செகண்ட் வியூவர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாப்புல, அது வந்து அதுக்கு தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா தேர்ட் பிரேம் லக்ஷ்மன் சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட் எங்கே நான் வாங்கணும், எப்படி வாங்கணும், அதுக்கான ஆஃபீஸஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாப்புல. பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட்னா எதுவும் கிடையாது, அதாவது உள்ளே வந்து அதாவது நீங்கள் அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ் எது எதுக்கு வந்து பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட்ஸ்னாக்கா உணவுப் பொருட்களுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். ஏன்னா அதில் ஏதாவது பூச்சி இருக்கா அல்லது புழு இருக்கா அல்லது வந்து இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ இன்செக்ட் தான் பூச்சிம்பாங்க, இந்த இன்செக்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நீங்கள் வந்து பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி கொடுப்பாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 8 ஆஃபீஸில் வந்து இந்த பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட் என்னன்னாக்க நேஷனல் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷனால் அப்ரூவ் பண்ணதாக இருக்கும் சரிங்களா. அந்த அந்த ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த 8 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் தேர்ட் பார்த்தோம்னாக்கா பிளான்ட் குவாரண்டைன், அதாவது ஒவ்வொரு கஸ்டம்ஸ்லையுமே வந்து பிளான்ட் குவாரண்டைன் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் சரிங்களா. அந்த பிளான்ட் குவாரண்டைன் என்னன்னாக்கா அந்த பொருளை வந்து இந்த கஸ்டம்ஸில் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்களே அதில் இதெல்லாம் இதுவும் ஒரு பார்ட், இந்த பிளான்ட் குவாரண்டைன் அப்படிங்கிறது ஒரு பார்ட். அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு அதை பூச்சி புழு அல்லது வந்து மற்றபடியான ஃபாரின் கண்டாமினேஷன்ஸு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறது தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் பார்த்தோம்னாக்கா லைக் இப்போ ஒரு 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 ரைஸே வருது அப்படின்னாக்கா அந்த ரைஸில் வந்து நம்மளுக்கு எப்படி இந்த இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இருக்குது, அதனுடைய லைஃப் டைம் எப்படி,
அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பைரி டேட் எப்படி, இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணாக்கா அதனுடைய குவாலிட்டி நம்ம பை விஷுவலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து இந்த மாதிரியான புழு அல்லது பூச்சி இந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த இடத்துல வந்து அவங்க குவாரண்டைன், அதான் அந்த குவாரண்டைன்னாக்க அந்த கண்டெய்னர் அல்லது அந்த பொருளை வந்து குவாரண்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க, தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பிளான்ட் குவாரண்டைன்றத தனிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அதனுடைய ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கண்டாமினேஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம வந்து இந்த பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான அப்ரூவல். இப்போ அந்த மாதிரி எந்த கண்டாமினேஷன் இல்லைனாக்கா அவங்க வந்து அந்த கண்டெய்னர் வந்து ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இல்லை இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குது, இந்த மாதிரி லைக் நீங்கள் பிளான் குவாரண்டைனில் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து அவங்க வந்து திரும்ப ரிவர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளான் குவாரண்டைனில் வந்து ஒரு கண்டெய்னர் நின்றுட்டுருக்கு இந்த ரீசன்னாலும் சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷனோ அல்லது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாற்று வழியோ அவங்களே சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த கண்டெய்னர் வந்து ரிலீஸ் ஆகும், சரிங்களா? மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி நடந்தது அப்படின்னாக்கா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அங்கே இங்கேருந்து அனுப்பிச்சிட்டாலும் அங்கே போய் அந்த ப்ராடக்ட் மாட்டிக்கும். அதனால் நம்ம வந்து எப்பவுமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம கொடுக்கணும், அது கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க, சரிங்களா? இதுதான் இந்த வீடியோனுடைய ஆன்சர்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய புக்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.